ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு அழகான கிராஃப்டாக பண்ண போகிறோம், இயரிங் பண்ண போகிறோம். நான் வந்து இன்றைக்கி பிங்க் கலரில் உள்ள த்ரெட் எடுத்துக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த கலரில் இயரிங் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரில் உள்ள நூல் எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கேன். முடிஞ்சளவு கார்ட்போர்டு வந்து நல்லா திக்காக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த உள்ள நூலை வந்து சுருட்டையில் அது வந்து அமுங்கிடக்கூடாது, அமுங்கினா கரெக்டாக வராது. ஓகே, இப்போ நான் வந்து எல்லா பக்கமும் 5-5 சென்டிமீட்டருக்கு வந்து ஒரு சதுர மாதிரி அளவு எடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ள நூலை வந்து இப்படி பிடிச்சிட்டு நல்லா ரோல் பண்ணிக்கிறேன். ஒரு 7 தடவை ரோல் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா ரோல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா வரும். அதுக்கப்புறம் குட்டி பீஸ் கட் பண்ணி அதை இந்த மாதிரி உள்ளக்கு விட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நாட் போட்டாச்சு. இப்போ வந்து இதை அப்படியே வெளியே எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்தக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு நல்லா டைட்டாக போடுங்க. அப்போ தான் வந்து கலண்டு வராமல் இருக்கும். நான் இந்த மாதிரி நல்லா டைட்டாக போட்டுக்கிறேன். ஓகே, போட்டக்கப்புறம் சிசர் யூஸ் பண்ணி சைட்லலாம் வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சீப் எடுத்துக்கோங்க. அப்புறம் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு சீப் எடுத்துட்டு சின்னதாக இருக்க மாதிரி பல்ல வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணையில் அது வந்து அழகாக பஞ்சு மாதிரி வரும். இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து இதை சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தோடு வேணும்னு நினைக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி நம்ம சுருட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அழகான பாம்பாம் ரெடி ஆயிடும். இந்த பாம்பாம் யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ தோடு செய்ய போகிறோம். நான் வந்து பட்டன் மாதிரி தோடு செய்ய போகிறேன். நீங்கள் வந்து கொக்கி மாதிரியும் செய்யலாம். இதில் வந்து ஜம்பிங் அட்டாச் பண்ணிட்டு கொக்கியை மாட்டிட்டு நீங்கள் கொக்கி தோட கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சொரை போடுற மாதிரி தான் செய்கிறேன். அதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்துகிட்டு உள்ளக்க குத்திக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கம்பி மட்டும் தெரியறனால நான் வந்து ஒயிட் கலரில் ஸ்டோன் எடுத்துகிட்டு நடுவில் ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக வந்து தோடு வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இதுக்கு வந்து சொரை எடுத்திருக்கேன். இந்த சொரையை வந்து முனியில் மட்டும் கட் பண்ணிவிட்டு நாம் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தோடு ரொம்பவே நல்லாயிருக்கும். காலத்தில் போட்டிருக்கையில் பாம்பாம் தோடுனால பஞ்சு பஞ்சுன்னு இருக்கும். உங்களுக்கு இந்த தோடு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.